வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்றைய தினம் வந்து குடத்தனையில் ஒருத்தர் வந்து இந்த வீர சாகசம் சாண்டோன்னு சொல்வார்கள் அந்த ஒரு நிகழ்வை செய்திருக்கணும். என்னென்னு சொன்னால், முதுகில் செடில் குத்தி 10 கடல் மைல் தூரம் படகில் இழுத்து சாதனை செய்திருக்கிறார். குடத்தனை வடக்கு அன்னை வேளாங்கண்ணி ஆலய திருநாளை முன்னிட்டு செல்வா விளையாட்டுக் கழகத்தின் ஆதரவோடு படகில் நிகழ்வு இது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்று குடத்தனை வடக்கு கடற்கரையிலிருந்து சுப்பர் மடம் கடற்கரை வரை 10 கிலோமீட்டர் வந்து 10 கடல் மைல் முதுகில செடியில் குத்தி படகினை இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சியை தான் காட்டப்புறம் பாங்கோ காலடி கிழப்பு. வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு 2023 வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு இந்த நாளிலே இந்த வீரச் செயல்களிலே ஈடுபடவிருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரன் விமலன் மற்றும் அவரை பயிற்றுவித்த ஆசிரியர் சுதாகரன் இவர்களை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருட வருடமாக எங்களுடைய இந்த குடத்தினை வாழ் மக்கள் இவ்வாறான வீரச் செயல்களிலே வந்து ஈடுபடுவது வழக்கம். சில பல கடந்த வருடங்களில் சில கொரோனா மற்றும் வந்த காரணங்களாலே 2-3 வருடங்கள் அவர்கள் செய்யாவிட்டாலும் இன்றைய இந்த வருஷத்திலே 2023 என்னுடைய சகோதரன் விமலன் அவர்கள் தான் முன்வந்து இந்த வீரச் செயலில் ஈடுபடுகின்றார். எனவே இவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையிலே இவருக்கு இறைவன் அருளும் சக்தியும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசித்து நிற்கின்றேன். மேலும் இவரை பயிற்றுவித்த என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் சுதாகரன் அவரையும் நான் அன்போடு நினைக்கிறேன். இந்த ஊரிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் வறுமனே பிறந்தோம் என்று இல்லாமல் இந்த வாழ்கின்ற காலங்களிலேயே ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செல்வா விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்களை சிறந்த முறையிலே பயிற்சி அளித்து வருகிறார். இதற்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நாளிலே நடைபெறவிருக்கின்ற இந்த வீரச் செயல், அதாவது எங்களுடைய சகோதரன் விமலன் அவர்கள் எடுக்கவிருக்கின்ற இந்த முயற்சி, இனி வருகின்ற எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும், இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த செயற்பாட்டு செயலை நல்ல முறையிலே இவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நான் வேண்டி இவருக்காகவும் வந்தார். June 9, 2023 புதன்கிழமை தன்னுடைய சிறப்பான உரையில ஆசியை வழங்கியிருக்கிறார். அதோடு எங்களுடைய காரியம் அவன் பிடிக்காம
அவனுக்கு சம்பந்தப்பட்டவனுக்கு இடையில வச்சு நீங்க போகலாம். போட்டி ஹூகேஸ் போட்டி ஒன்று வாங்கிட்டு வாங்க வரீங்க. மாபெரும் வீர வீர செயல்களில் ஒன்றாக தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் மற்றும் சுத்தமடம் குடத்தனை வடக்கு பரமசிவம் பிமலன். நான் அன்னவேளாங்கண்ணி திருநாளை முன்னிட்டு கடலால் படகெழுத்து வீரதிர செயல் சுப்பமடங்கால் வரை எழுப்பதற்காக எனக்கு ஆதரவு தெரிவித்த குடத்தின வடக்கு செல்வா விளையாட்டுக் கழக இளைஞர்களுக்கும் குடத்தின கடத்தொழிற்சங்க சங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது ஊர் மக்களுக்கும் நன்றிகள். அடுத்தது பயிற்சி அளிக்கப்பட்ட காளிதாஸ் சுதாகரன் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றிகள். அடுத்தது குடத்தினையிலிருந்து சுப்பர்மடங்கான முடிவடைந்த இதற்கு ஒத்துழைப்பு தந்த சுப்பர்மட கடத்தொழிற்சங்க நிர்வாகத்துக்கும் சுப்பர்மட விளையாட்டுக் கழக நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இளைஞர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ காலமாக இதில் பயிற்சியில் ஈடுபட்டுனீங்க? இது எப்படி உங்களுக்கு இது இது சம்மந்தமான இதை செய்யணும் என்ற ஒரு வேகம் வந்தது எப்படி? நாங்கள் இப்போ 18 வயசுலேருந்து எனது 18 வயசுலேருந்து நான் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறேன். ஸ்டாண்டோ இதுகள் செய்திருக்கிறேன். அந்த இதில் எனக்கு இந்த இதில் ஒரு ஆர்வம் உண்டு. அப்போ இந்த இதை எங்களோட திருநாளை வேளாங்கண்ணி திருநாளுக்கு எங்களை இதுகள் செய்கிறத இது அதே இதில் இது ஒரு செய்யணுமென்ற ஒரு சாதனை உண்டு எனக்கு தோணிச்சுது. அதனால் நான் எங்களோட கழக தலைவருக்கு சொல்லி அவரது கொண்டு இதுக்கு ஒத்துழைப்பு தந்து பயிற்சி வந்து முதல் செய்திருக்கிறீங்களா? என்ன இல்லை இல்லை படகு இது திரையில் இந்த திறமை என்னுடைய மூச்சு என்னுடைய திறமைகளால் நான் செய்தேன். இதை விட முன்னுக்கு ஏதாவது ஸ்டாண்டோ செய்து நான் வாகனம் ஏற்றினான். அடுத்த மார்பில் கல் உடைச்சினான். அதில் சாதனைகள் செய்து நான் அந்த ஒரு இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, துணிவு இருக்குது. இப்போ சொல்கிற இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இனிவார இளைஞர்கள் இப்படி ஒரு முயற்சி செய்து ஏதாவது ஒரு சாதிக்கணும், ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்ன்ற ஒரு பேர் இருக்கணும். நான் அதே இதில் நானும் ஒரு சாதனை செய்த என் ஊருக்கும் என் விளையாட்டுக் கழகத்துக்கும் பெருமை அடைஞ்சு கொள்கிறேன். அதே சமயத்தில் நான் இதே செய்தால் எங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது, எங்களுக்கும் ஒரு வேறு துறையில் சமுதாயம் நல்ல மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போத்த இளைஞர்கள சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. போதைப் பொருள் இந்த இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனைக்கு போகாமல் இப்படி ஒரு துறையில் இப்படி ஒரு திறமையில் ஈடுபட்டு இப்படி ஒரு விளையாட்டுத் துறையில் ஏதோ ஒரு இதில் ஈடுபட்டு கொண்டு அந்த சிந்தனை அதிலே இதண்டினா அவையின் எண்ணம் சமுதாயம் நல்லா வரும், அந்த ஊர் மக்களும் நல்லா வரும், எதிர்காலம் நல்லா வரும், இந்த இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். அடுத்தது எனக்கு இப்போ இந்த இதுக்கு முழு மூச்சா ஆதரவு தெரிவித்த செல்வா விளையாட்டுக்கழக இளைஞர்களுக்கும் செல்வா விளையாட்டுக்கழக தலைவர் கார்த்திபனுக்கும் என மனமார்ந்த நன்றி.
அதோடு எனக்கு பக்கபலமாக தைரியத்தையும் துணிவையும் ஊட்டி தந்த எனது நண்பர்கள் எல்லா துறையிலும் எல்லா இதழுக்கும் பங்களிப்பு தந்ததுக்கு, அடுத்தது எனக்கு ஆதரவு தெரிவித்த தரணுக்கும் மின்னல் பவன் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை அதோடைய நிகழ்வை முடிவடைந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாண்டோ இல்லை இந்த சாதனை வீர செயலெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வந்து முன்னைய காலத்தில் வந்து இந்த வேலடுத்துறை பொலுகண்டியிலெல்லாம் வந்து அதிக அளவில் செய்வினம். பஸ்ஸை முதுகில் செவில் குத்தி இழுக்கிறது, தலைமையாளர் இழுக்கிறது, தாடியால் இழுக்கிறது, உடம்புக்கு மேலே வந்து வாகனங்களை ஏற்றுறது, டிராக்டர் ஏற்றுனது, எத்தனையோ டிராக்டர் ஓட விடுறது, இப்படி பல்வேறுபட்ட சாதனையில் வந்து ஒரு காலத்தில் வந்து பொலுகண்டியில் தொடர்ச்சியாக வந்து விளையாட்டு நிகழ்வுகளாக முந்தி செய்து கொண்டு தான் இப்போயும் வந்து செய்யணும். இந்த வருஷம் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இதே நேற்று நடந்தது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முற்பாடும் வந்து பொலுகண்டியில் வந்து சாண்டோ செல்வராசா அவர்கள் வந்து இது கடலில் வந்து இதே மாதிரி சடலெல்லாம் குத்தி போட்டை இழுத்துக்கொண்ட நிகழ்வு வந்து இடம்பெற்றிருந்தது, எல்லோரும் மறைஞ்ச விஷயம். அதைப்போல் தான் வந்து இந்த நிகழ்வும் வந்து முதுகில் சடில் குத்தி 10 கடல் மைல் தூரம் வந்து இழுத்துக்கொண்டு போயிருக்கணும். இங்கேன்னு சொன்னால் குடத்தலையிலேருந்து சூப்பர் மடங்கான பேர் வந்த அவற்ற பேர் என்று சொன்னால் சாண்டோ வீரர் பரமசிவன் விமலன் என்ற ஒரு இளைஞரெலாம் வந்து இந்த சாதனை செய்திருக்கிறார். யாரென்னு சொன்னால் பரமசிவன் விமலன் என்ற ஒரு இளைஞர் வந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார். அந்த காட்சியில் பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும். உண்மையாகவே வந்து என்ன சொன்னால் இப்படியான இந்த விளையாட்டு நிகழ்வுகளெல்லாம் வந்து இப்போ வந்து அருகி கொண்டு போகுது. ஆனாலும் கூட இப்போ இப்படியானவர்களும் சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். முந்தியொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலுகண்டி, வெள்ளடுத்துறை, வடமராட்சியில் பல இடங்கள் என்ன சொல்கிற வட மாநிலத்தில் நான் வந்து பல்வேறுபட்ட இடங்களில் பலர் வந்து இந்த சாகச நிகழ்ச்சிகளை செய்யலாம். அதே மாதிரி வன்னியிலேயும் வந்து 2009 முற்பாடெல்லாம் வந்து பலர் வந்து இந்த வீர சாகசங்களை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்போ எல்லாம் வந்து சாண்டோ செய்கிறதெல்லாம் குறைவு. இப்படியானவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தணும் என்ன சொன்னால் இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நல்ல மற்ற ஒரு மன வலிமையை தரக்கூடியது. மற்றது அந்த ஊரில் இருக்கிறவர்களெல்லாம் வந்து ஒரு எந்த நேரம் வந்து விளையாட்டு சம்மந்தமான சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாதிரி இந்த நிகழ்வுலாம் இடம்பெறும். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறது இப்படியான நிகழ்வை வந்து காட்சிப்படுத்தணும் என்றுதான் என்னுடைய நோக்கம். ஓகே ரவுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து முதுகில் செடில் குத்தி கடலில் வந்து 10 கடல் மைல் தூரத்தில் வந்து இழுத்து கொண்டு போயிருக்கிறார். இதான் விஷயம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை விளம்பரப் போகிறோம். மன்றும் உங்கள் வெல்வெட் சுலக்ஷன். பாய் பாய்.